வணக்கம். இது நியூஸ் அட் 9 செய்திகளுடன் டான் கலகத்திலிருந்து நான் கிறிஸ்துராஜா நியூட்டன். முதலில் தலைப்புச் செய்திகள். கொரோனா தொற்று அதிகரித்து செல்லும் நிலையில் மாகாணம் மற்றும் மாவட்டங்களுக்கு இடையில் போக்குவரத்து கட்டுப்பாடுகளை விதிப்பது தொடர்பில் ஆராய்வு. சடுதியாக அதிகரித்து செல்லும் கொரோனா தொற்றை கட்டுப்படுத்தும் நோக்கில் சுகாதார அமைச்சர் தலைமையில் உயர்மட்ட கலந்துரையாடல். முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலுக்கு பொதுமக்கள் ஒன்று கூடுவது தடை செய்யப்பட்டுள்ளதாக ராணுவ தளபதி தெரிவிப்பு. வடக்கு மாகாணத்தில் கொரோனா பரம்பலை எதிர்கொள்ள துரித நடவடிக்கை. அரசாங்கம் கொரோனா தொற்று நிலைமையை மூடி மறைக்கும் செயற்பாட்டில் ஈடுபடுவதாக ஜோசப் ஸ்டாலின் குற்றச்சாட்டு. தொடர்பான பிரதான செய்திகள். கொரோனா தொற்று அதிகரித்து செல்லும் நிலையில் மாகாணம் மற்றும் மாவட்டங்களுக்கு இடையில் போக்குவரத்து கட்டுப்பாடுகளை விதிப்பது தொடர்பில் ஆராயப்படுவதாக அமைச்சர் ஜி எல் பியர்ஸ் தெரிவித்துள்ளார். கொரோனா தொற்று தீவிரமாக பரவி வருகின்ற நிலையில் மாகாண மற்றும் மாவட்டங்களுக்கு இடையே பயண கட்டுப்பாடுகளை விதிக்க அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளதாக கல்வி அமைச்சர் பேராசிரியர் ஜி எல் பியர்ஸ் தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். මෙතන තියෙන ප්‍රශ්නය මුදල් සම්බන්ධයෙන් ගැටලුවක් නෙවෙයි එන්නත් ලබා ගැනීම පිළිබඳ යම්කිසි ප්‍රමාදයක් நாட்டிற்கு முன்பாக மிகப்பெரிய பிரச்சனையாக கோவிட் 19 தொற்று காணப்படுகின்றது. தடுப்பூசிகளை பெற்றுக் கொள்வதற்கான அனைத்து நிதி ஒதுக்கீடுகளையும் அரசாங்கம் செய்திருப்பதோடு அது சார்ந்த எந்த சந்தேகமும் நெருக்கடியும் இல்லை. தடுப்பூசியை பெற்றுக் கொள்வதில் உள்ள தாமதமே இன்று சற்று பிரச்சனையாக உள்ளது. தடுப்பூசிகளை உற்பத்தி செய்கின்ற நிறுவனங்களின் ஆய்வுக் கூடங்களில் சில நெருக்கடிகள் ஏற்பட்டுள்ளது. இந்தியாவின் புனே பகுதியில் உள்ள தடுப்பூசி உற்பத்தி நிறுவனமாகிய சீரம் நிறுவனம் நெருக்கடியை சந்தித்துள்ளது. இந்தியாவில் ஏற்பட்டுள்ள பாரதூர நிலைமையே இதற்கு காரணமாகும். இதனால் தடுப்பூசியை பெறுவதில் உள்ள தாமதமானது எமது நாட்டிற்கான பிரச்சனை மாத்திரமல்ல, இதுவரை மூன்று வகையிலான தடுப்பூசிகள் எமது நாட்டில் பயன்படுத்தப்படுகின்றன. தடுப்பூசி மற்றும் வேறு மாற்று வழிகள் குறித்து அரசாங்கம் கவனம் செலுத்தி வருகிறது. கிராம சேவக பிரிவு, போலீஸ் பிரிவுகள் என்பன அவசியமாக நிலைமையில் மூடப்பட்டுள்ளதுடன் நிலைமை சரியாகிய பின்னர் மீள திறக்கப்படும். இது தவிர வேறு நடவடிக்கை குறித்தும் அரசாங்கம் சிந்தித்து நடவடிக்கை எடுக்கவும் தயாராக உள்ளது. மாகாணம் மற்றும் மாவட்ட மட்டங்களில் அவசியமான தருணத்தில் பயண கட்டுப்பாடு விதித்து அமல்படுத்தவும் அரசாங்கம் தயாராக உள்ளது. ஆரம்பத்திலேயே எந்த நடவடிக்கையையும் நாங்கள் நிராகரித்ததில்லை. கொரோனா தொற்று நாளுக்கு நாள் மாற்றமடைகிறது. அதனால் அதனை கட்டுப்படுத்த தேவையான அனைத்து நடவடிக்கைகள் குறித்தும் ஆராய்ந்து அமல்படுத்த அரசாங்கம் தயாராகின்றது. இதனிடையே பலவிதமான விடயங்களில் அரசாங்கம் கவனம் செலுத்துகிறது. மக்களின் ஜீவனோபாயம் பற்றியும் அரசாங்கம் கவனத்தில் எடுத்துள்ளது. ரஜய நிரந்தரன்ம சூதானமின் சிட்டனோ ரஜய துல திவென்னே பிராயோகிக நம்யசீலி ஆகல்பயாக. நாட்டில் மேலும் 1581 பேருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சர் அறிவித்துள்ளது. நாட்டில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 127,487 அதிகரித்துள்ளது. இன்று மேலும் 1581 பேருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சின் தொற்று நோயியல் பிரிவு அறிவித்துள்ளது. இந்த தொற்றாளர்கள் அனைவரும் சித்திரை புத்தாண்டு கொத்தனையுடன் தொடர்புடையவர்கள் என ராணுவ தளபதி ஜெனரல் ஷவீந்திர சில்வா தெரிவித்துள்ளார். இது தொடர்பான அறிக்கையை சுகாதார மேம்பாட்டு பணியகம் இன்று மாலை 6 மணிக்கு பின்னர் வெளியிட்டுள்ளது. அதன் அடிப்படையில் நாட்டில் இன்று மேலும் 1148 கொரோனா தொற்றாளர்கள் குணமடைந்துள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. அதனால் கொரோனா தொற்றில் இருந்து குணமடைந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 105,611 உயர்வடைந்துள்ளது. இந்த நிலையில் கொரோனா தொற்றுக்குள்ளான 801 பேர் இதுவரை உயிர் இழந்துள்ளனர். அதனால் குணமடைந்தவர்கள் மற்றும் உயிர் இழந்தவர்களை தவிர்த்து 21,075 தொற்றாளர்கள் வைத்தியசாலைகள் மற்றும் கொரோனா சிகிச்சை மையங்களில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அத்துடன் 1249 பேர் கொரோனா தொற்று சந்தேகத்தில் வைத்திய கண்காணிப்பில் இருந்து வருகின்றனர்.
சடுதியாக அதிகரித்து செல்லும் கொரோனா தொற்றை கட்டுப்படுத்தும் நோக்கில் சுகாதார அமைச்சர் தலைமையில் உயர்மட்ட கலந்துரையாடல் ஒன்று இன்று இடம்பெற்றுள்ளது. கொரோனா வைரஸ் தொற்றின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே வரும் நிலையில் சுகாதார அமைச்சர் பவித்ரா வனியாராச்சி தலைமையில் சுகாதார அதிகாரிகளுடன் உயர்மட்ட கலந்துரையாடல் ஒன்று இன்று நடாத்தப்பட்டது. சுகாதார அமைச்சர் பவித்ரா வனியாராச்சி தலைமையில் நடைபெற்ற கலந்துரையாடல்களில் சுகாதார ராஜ்யாங்க அமைச்சர் சுவஸ்னி பினாண்டோ புள்ளையும் கலந்து கொண்டிருந்தார். கலந்துரையாடலில் கொழும்பு, கம்பஹா மற்றும் களுத்துறை ஆகிய மாவட்டங்கள் மீது ஆக கூடுதலான கவனம் செலுத்தி கொரோனா தடுப்பூசியை வழங்குதல், தற்போது முன்னெடுக்கப்படும் PCR பரிசோதனைகளை நாடளாவிய ரீதியில் மாவட்ட மட்டங்களில் முன்னெடுத்தல், PCR பரிசோதனைகளின் அறிக்கைகளை காலதாமதமின்றி கூடிய விரைவில் வழங்குவதற்கு நடவடிக்கை எடுத்தல், PCR பரிசோதனைகளுக்கு உட்படுத்தப்படுபவர்கள் முடிவு கிடைக்கும் வரையிலும் வீட்டிலேயே இருப்பதை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும், சகல சிகிச்சை வசதிகளுக்கும் போதுமான ஆக்சிஜன் வழங்கப்படுவதை உறுதி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படுதல் தொடர்பில் அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது. நாட்டில் தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டிருந்த 5 மாவட்டங்களைச் சேர்ந்த 14 கிராம உத்தியோகஸ்தர் பிரிவுகள் இன்று முதல் தனிமைப்படுத்தல் நிலையில் இருந்து விடுவிக்கப்படுவதாக ராணுவ தளபதி ஜெனரல் ஷவேந்திர சில்வா அறிவித்துள்ளார். ராணுவ தளபதியின் அறிவித்தலின் பிரகாரம் கம்பஹா மாவட்டத்தில் திவிலப்பட்டி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட அஸ்வன்னவத்த கிழக்கு 104 கிராம உத்தியோகஸ்தர் பிரிவு, கொடதனியாவ போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கிரலு கெதர 79P கிராம உத்தியோகஸ்தர் பிரிவு ஆகியவை விடுவிக்கப்பட்டுள்ளன. அம்பாறை மாவட்டத்தில் தெகியத்த கண்டிய போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கதிரப்புற 142 கிராம உத்தியோகஸ்தர் பிரிவு, தெகியத்த கண்டிய சந்தன கிராம உத்தியோகஸ்தர் பிரிவு மற்றும் தொலகந்த கிராம உத்தியோகஸ்தர் பிரிவு ஆகியன தனிமைப்படுத்தலில் இருந்து விடுவிக்கப்பட்டுள்ளன. குருணாகலை மாவட்டத்தில் கும்புக்கேடே போலீஸ் பிரிவுக்குட்பட்ட தித்தவெல்கால 442 கிராம உத்தியோகஸ்தர் பிரிவும், நெராவிய 441 கிராம உத்தியோகஸ்தர் பிரிவும் தனிமைப்படுத்தலில் இருந்து விடுவிக்கப்பட்டன. திருவண்ணாமலை மாவட்டத்தில் உப்புவேலி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட அன்பு வழிபுரம், திருவண்ணாமலை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஒர்ஷ்கில், மர்கோ மற்றும் லிங்கநகர் கிராம உத்தியோகஸ்தர் பிரிவுகளும், சீனன்குடா துறைமுக நகர் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட லாங்கா பாலம் மற்றும் தானியக்கம 1 கிராம உத்தியோகஸ்தர் பிரிவும், காவட்டிக்குடா ஷமன்புர மீன்பிடி கிராமம் மற்றும் தானியக்கம 2 கிராம உத்தியோகஸ்தர் பிரிவும் தனிமைப்படுத்தலில் இருந்து விடுவிக்கப்பட்டுள்ளது. களுத்துறை மாவட்டத்தில் பாணாந்துறை தெற்கு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட நாரம்பிரிய கிராம உத்தியோகஸ்தர் பிரிவும் இன்று முதல் தனிமைப்படுத்தலில் இருந்து விடுவிக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. புதிய கொரோனா வைரஸ் பரவல் காரணமாக நாடு மோசமான சூழ்நிலையை எதிர்கொண்டுள்ள நிலையில் அரசு சரியான முடிவுகளை எடுப்பது மிகவும் அவசியமாகும் என அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்த சந்தர்ப்பத்தில் நாட்டில் பயண கட்டுப்பாடுகளை அமல்படுத்துவதில் உள்ள முக்கியத்துவம் குறித்து ஜனாதிபதிக்கு அனுப்பி வைக்கப்பட்ட கடிதத்தில் தெளிவுபடுத்தியுள்ளோம் என அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் பிரதிநிதி வைத்திய பிரசாத் குலம்பகே தெரிவித்தார். இலங்கையில் தரம் வாய்ந்த கொரோனா தடுப்பூசிகள் பயன்பாட்டில் உள்ள நிலையில் நாட்டின் அனைத்து பகுதிகளுக்கும் தடுப்பூசி போடும் பணியை முடிந்தவரை விஸ்தரிக்க வேண்டும். தற்போது இலங்கையில் பரவி வரும் வைரஸ் முன்னைய வைரஸை விடவும் மிகவும் தீவிரமானது. இந்த வைரஸ் தொற்றுக்குள்ளானவர்களுக்கு 4 முதல் 5 நாட்களுக்குள் அறிகுறிகள் வெளியாகின்றன. எனவே அனைவரும் முகக்கவசம் அணிதல் உள்ளிட்ட கொரோனா சுகாதார விதிமுறைகளை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும். புதிய வைரஸ் தொற்றுக்குள்ளானவர்களின் நுரையீரலை கடுமையாக பாதிப்பதுடன் தீவிரமான நிமோனியாவை ஏற்படுத்துகின்றது. அதனால் குருதி உறைவு ஏற்படும் வாய்ப்பும் அதிகம் உள்ளது. இந்த கட்டத்தில் நோயாளிக்கு சிகிச்சை அளிப்பது மிகவும் கடினம். அத்தோடு ஆக்சிஜன் மற்றும் தீவிர சிகிச்சையும் நோயாளிக்கு அவசியமாகின்றது. இவ்வாறான ஒரு சந்தர்ப்பத்தில் நமது நாட்டில் உள்ள சுகாதார வளங்களை கொண்டு அதிகமானவர்களுக்கு சிகிச்சை வழங்குவது மிகவும் கடினமானது. எனவே இதனை இலக்குவாக எடுத்துக் கொள்ளாமல் ஒவ்வொருவரும் இந்த நிலைமையை புரிந்து கொண்டு செயற்பட வேண்டும் என தெரிவித்தார். மக்கள் தேவையற்று வெளியில் செல்வதை தவிர்த்துக் கொள்வதுடன் வீட்டில் ஒருவர் மட்டும் வெளியில் செல்வது சிறந்தது என ராஜாங்க அமைச்சர் சுதர்சனி பெர்னாண்டோ பிள்ளை தெரிவித்துள்ளார். மக்கள் தேவையற்று வெளியில் செல்வதை தவிர்த்துக் கொள்வதுடன் வீட்டில் ஒருவர் மட்டும் வெளியில் செல்வதுடன் 2 முகக்கவசங்களை அணிவது சிறந்தது எனவும் ராஜாங்க அமைச்சர் சுதர்சனி பெர்னாண்டோ பிள்ளை தெரிவித்துள்ளார். நாட்டில் கொரோனா தொற்றாளர்கள் அதிகரித்து செல்லும் நிலையில் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் கொரோனா தொற்றாளர்கள் கடந்த 2 தினங்களில் 1500 முதல் 2500 அதிகமானவர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இவ்வாறு நிலையையும் இதனை கட்டுப்படுத்தலாம் என்ற நம்பிக்கை எமக்கு இருக்கின்றது. அதற்கு மக்களின் ஒத்துழைப்பு அவசியமாகும். அதனால் பொதுமக்கள் சுகாதார வழிகாட்டல்களை பேணி வந்தால் தொற்றை கட்டுப்படுத்துவதற்கான சந்தர்ப்பம் இன்னும் எங்களுக்கு இருக்கின்றது. எதிர்வரும் 4 வாரங்கள் மிகவும் தீர்மானம் மிக்கதாகும். அதனால் பொதுமக்கள் தங்கள் வீடுகளிலிருந்து வெளியில் செல்வதாக இருந்தால் ஒருவர் மாத்திரம் செல்ல நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதே போன்று 2 முகக்கவசங்களை அணிந்து கொண்டு வெளியில் செல்லுமாறே நாங்கள் கேட்கின்றோம். இதுதான் புதிய சுகாதார வழிகாட்டுதலாகும். சனக்கூட்டம் இருக்கும் இடங்களுக்கு செல்வதையும் முடியுமானவரை தவித்துக் கொள்ள வேண்டும். PCR பரிசோதனையை மேற்கொண்டவர்கள் அதன் பெறுபேறு கிடைக்கும் வரை யாரும் வெளியில் செல்லாமல் தனிமையிலே இருக்க வேண்டும்.
அவ்வாறு யாராவது பிசிஆர் பரிசோதனை மேற்கொண்டுள்ள ஒருவருடன் நெருங்கி பழகியிருந்தால் அவர் உடனடியாக தனது பொது சுகாதார அதிகாரிகளிடம் அது தொடர்பில் முறையிட்டு சுய தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும். வைத்தியசாலைகளின் எண்ணிக்கை, பிசிஆர் பரிசோதனைகள், ஆக்சிஜன் போன்றவற்றை அதிகரிக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருகிறது. அதனால் பொதுமக்கள் இது தொடர்பாக சிந்திக்காமல் தங்கள் வீடுகளில் பாதுகாப்பாக இருந்தால் எங்களுக்கு இந்த நோயை கட்டுப்படுத்த முடியாமல் போகாது. தற்போது நாட்டில் அதிகமான தொற்றாளர்கள் இனம் காணப்பட்டு வருவதுடன் மேல் மாகாணத்தில் ஆகும் கொழும்பு, கம்பகா மற்றும் களுத்துறை மாவட்டங்கள் மற்றும் கண்டி, குர்நாகல், மாத்தறை மாவட்டங்களில் தொற்றாளர்கள் அதிகம் கண்டுபிடிக்கப்படும் கிராம சேவர் பிரிவுகளை முடக்குவதற்கு நடவடிக்கை எடுத்து வருகின்றோம் என ராஜாங்க அமைச்சர் சுதர்ஷினி பெர்னாண்டோ பிள்ளை குறிப்பிட்டுள்ளார். கொரோனா தொடர்பில் தீர்க்கமான முடிவு எடுக்கப்படாவிட்டால் அதிகளவான உயிரிழப்புகளை சந்திக்க நேரிடும் என ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கா தெரிவித்துள்ளார். கொரோனா வைரஸ் தொற்று பரவல் வீரியமடைந்துள்ள நிலையில் தீர்க்கமான முடிவுகளை எடுக்க தவறும் பட்சத்தில் அதிகளவான உயிரிழப்புகளை சந்திக்க நேரிடும் என ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கா தெரிவித்துள்ளார். இன்று கொழும்பில் ஊடகங்களுக்கு பிரத்யேகமாக வெளியிட்டுள்ள காணொலி பதிவில் இவ்வாறு குறிப்பிட்டார். ஜனதாவுக்கு விசுவாசம் நெத்துவே මේ බලතල දෙන්න ජනාධිපතිතුමයි කැබිනට් මණ්ඩලය මේ බලතල වහම බාර ගන්න මේ සතියේම පාර්ලිමේන්තු විපක්ෂ නායකයින් කතා කරන්න நாடு தற்போது கொரோனா வைரஸ் தொற்றின் தீவிர நிலைமையை அடைந்துள்ளது. இதன் காரணமாக நாட்டு மக்களின் சுகாதார கட்டமைப்பு செயலிழந்துள்ளது. அந்த வகையில் கொரோனா வைரஸ் தொற்று நாடளாவிய ரீதியில் பரவியுள்ளது. கொரோனா தடுப்பு மருந்துக்கு தட்டுப்பாடு நிலவுகிறது. அதே போன்று ஆக்சிஜன் பற்றாக்குறை காணப்படுகிறது. வென்டிலேட்டர்கள் மற்றும் வைத்தியசாலைகளில் கட்டில்களுக்கான தட்டுப்பாடுகள் நிலவுகின்றது. இந்நிலையில் நாளுக்கு நாள் கொரோனா வைரஸ் தொற்றுக்கு உள்ளாகின்றவர்களின் எண்ணிக்கையும் வெகுவாக அதிகரித்து செல்கின்றது. அவ்வாறாக நாம் தீர்க்கமான காலப்பகுதியில் இருக்கின்றோம். சுகாதார தரப்பினரின் அறிவுறுத்தலுக்கு அமைய தீர்க்கமான முடிவை எடுக்கவில்லையாயின் நாம் பாரிய சிக்கல் நிலைக்கு முகம் கொடுக்க நேரிடும். அத்துடன் அமெரிக்க பல்கலைக்கழகத்தின் ஆய்வின் முடிவை போன்று ஜூன் ஜூலை மாதமாகும் போது நாளொன்றுக்கு 100க்கும் அதிகமானவர்கள் உயிரிழக்கும் நிலைமை ஏற்படும். ஆகவே இத்தகைய தீர்க்கமான காலப்பகுதியில் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும். இது அரசியல் செயல்பாடல்ல, மாறாக இது நாட்டு மக்களின் உயிரை பாதுகாப்பதற்காக மேற்கொள்ளப்படும் போராட்டமாகும். நாம் அரசாங்கத்தை மாற்றுமாறு கூறப்போவதில்லை. நாட்டின் அரசியல் அமைப்பிற்கு அமைய இத்தகைய தீர்மானங்களை எடுக்கும் அதிகாரம் அமைச்சரவைக்கு உண்டு. ஆகவே இந்த தொற்று நோயிலிருந்து மக்களை பாதுகாத்துக் கொள்வதற்கான நடவடிக்கைகளை அமைச்சரவையின் ஊடாக எடுக்க வேண்டும். වැඩිවීමක් මූණ පානවා පමණක් නෙමෙයි දවසකට 100කට වඩා මැරෙන්න පුළුවන් තත්වයක් ජූනි ජූලි මාසේ එන්න පුළුවන් මරුතුව උපකරණங்களை நாட்டுக்கு வழங்குமாறு அரசாங்கம் சீன அரசிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. இலங்கையில் கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை வேகமாக அதிகரித்து வரும் நிலையில் தொற்றாளர்களுக்கு தேவையான ஆக்சிஜன் மற்றும் வென்டிலேட்டர் இயந்திரங்களை சீனாவிடமிருந்து அன்பளிப்பாக பெற்றுக்கொள்வது தொடர்பான கோரிக்கை பிரதமர் மஹிந்த ராஜபக்சவால் சீனாவிடம் விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. பிரதமரின் கோரிக்கை காமிய இலங்கையில் உள்ள சீன தூதரகத்திடம் கடிதம் மூலம் இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அரசாங்கம் நாட்டை 2 வாரங்களுக்கு முடக்க வேண்டும் என நுகர்வோர் உரிமைகளை பாதுகாக்கும் அமைப்பின் தலைவர் அசேல சம்பத் கோரிக்கை விடுத்துள்ளார். நாட்டை 2-3 வாரங்களுக்கு முடக்குமாறு நுகர்வோர் உரிமைகளை பாதுகாப்பதற்கான அமைப்பின் தலைவர் அசேல சம்பத் அரசாங்கத்திடம் வேண்டுகோள் விடுத்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். கருணாகரலா சத்தியேகட தேகட்ட மேராட்ட லாக்டவுன் கரான் மேவேலாவே தம்புள்ளே சுவிசால வசங் எலோலு கொட கேல திப்பினோ මේරට හා මේ ලංකාවේ ගබඩාවන්වල ආ මේ හාල් ඇතුළු අත්‍යවශ්‍ය සංචිත තියෙනවා නාටේ 2-3 වාරങ്ങളுக்கு මුට්ටක් මුඩකුමාරු අරස තලවර්ගලඩම් කෙට්ටකොල්කුන්ටෝ தமிழகத்தில் வேண்டிய அளவு மரக்கறி வகைகள் உண்டு. அதேபோல் களஞ்சியத்தில் மக்களுக்கு தேவையான அரிசி உள்ளது. ஆகவே அதனை அனைத்து கிராம சேவகர் பிரிவுகளுக்கும் பகிர்ந்தளித்துவிட்டு நாட்டை 2 வாரங்களுக்கு முடக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அவ்வாறில்லாது நாட்டை கொண்டு நடத்தும் பட்சத்தில் தனிமைப்படுத்தல் சட்டத்தை மீறுகின்றனர் என மக்களை கைது செய்ய வேண்டிய நிலைமை ஏற்படும். அவ்வாறில்லையாயின் மக்களுக்கு தனிமைப்படுத்தலுக்கு உள்ளாக நேரிடும். தனிமைப்படுத்தல் நடவடிக்கைகளின் காரணமாக நாட்டு மக்கள் தமது அடிப்படை உரிமைகளையும் இழந்து முடக்கப்படும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர்.
கூறினர். ஆகவே நாட்டை முடக்கி கொரோனா வைரஸ் தொற்றின் முதலாம் அலையை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்ததை போன்று நாட்டை மீண்டும் அதே நிலைப்பாட்டிற்குள் கொண்டு வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அவ்வாறின்றி மூன்றாம் அலை ஏற்படும் வரை நாட்டை திறந்து வைத்திருப்பது பொருத்தமற்ற விடயமாகும். நாள்கூலியின் ஊடாக தமது வாழ்வாதாரத்தை கொண்டு நடத்துபவர்களை முகக்கவசத்தை முறையாக அணியவில்லை என கைது செய்து அவர்களிடம் வாக்குமூலம் பதிவு செய்து வழக்கு தாக்கல் செய்கின்றனர். அது மாத்திரமல்லாது PCR பரிசோதனையில் கொரோனா தொற்று உறுதியாகும் பட்சத்தில் அவர்களை வீட்டுடன் தனிமைப்படுத்தி பொருட்களை ஏனும் கொள்வனவு செய்ய முடியாத நிலைக்கு அவர்களை ஆளாக்குகின்றனர். இந்த நிலைமையை முடிவுக்கு கொண்டுவர முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலுக்கு பொதுமக்கள் ஒன்று கூடுவது தடை செய்யப்பட்டுள்ளதாக ராணுவ தளபதி தெரிவித்துள்ளார். கொரோனா பரவல் அதிகரித்துள்ள நிலையில் எதிர்வரும் May 18 முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலை கடைபிடிப்பதற்காக முள்ளிவாய்க்கால் மண்ணில் பொதுமக்கள் அரசியல்வாதிகள் உட்பட யாரேனும் ஒன்று கூடினாலும் அனைவரும் கைது செய்யப்படுவார்கள் என இராணுவ தளபதியும் கோவிட் செயலனின் தலைவருமான சவீந்திர சில்வா தெரிவித்துள்ளார். கொரோனா பரவலை கட்டுப்படுத்துவதற்காக பல்வேறு விடயங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. கடந்த 3 தேதியிலிருந்து அரசு மற்றும் தனியார் நிகழ்வுகள் மற்றும் நைனா தீவில் இடம்பெறவிருந்த வெசாக் நிகழ்வுகள் நினைவு கூறலுக்காக மக்கள் முள்ளிவாய்க்காலில் ஒன்று கூடினால் அரசியல்வாதிகள் மக்கள் என்ற வேறுபாடு இல்லாது கைது செய்யப்படுவார்கள். இறந்தவர்களை நினைவு கூறும் உரிமையை நாம் மறுக்கவில்லை. வீடுகளில் தனித்து அதனை செய்வதில் தமக்கு ஆட்சேபனை இல்லை எனவும் இராணுவ தளபதி தெரிவித்துள்ளார். தொடர்பான பிராந்திய செய்திகள். வடக்கு மாகாணத்தில் கொரோனா பரம்பலை எதிர்கொள்ள துரித நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக வடக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் அவநாகேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார். வடக்கு மாகாணத்தில் கொரோனா பரம்பலை எதிர்கொள்ள இடைநிலை சிகிச்சை நிலையங்களை நிறுவி வருவதாக வடக்கு மாகாண சுகார சேவைகள் பணிப்பாளர் அகேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார். இன்று யாழ்ப்பாணம் பண்ணையில் உள்ள வடக்கு மாகாண சுகார திணைக்களத்தில் நடாத்திய ஊடக சந்திப்பில் நேற்று கொரோனா நிலவரம் மற்றும் ஏனைய நடவடிக்கைகள் தொடர்பில் தெளிவுபடுத்தினார். கடந்த வாரத்திலே யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே 3 இறப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன கோவிட் தொற்று காரணமாக. எனவே மொத்தமாக யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே இதுவரை 23 இறப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன. தற்போது ஏற்பட்டிருக்கின்ற இந்த தீவிரமான ஒரு பரம்பல் சூழ்நிலையிலே வடமாகாணத்திலும் அந்த பரம்பலை எதிர்கொள்வதற்காக நாங்கள் தயார் நிலைகளை ஏற்படுத்தி வருகின்றோம். இடைநிலை சிகிச்சை நிலையங்களை வடமாகாணம் முழுவதிலும் நிறுவி வருகின்றோம். நோய் அறிகுறிகளற்ற ஏசிம்டமேட்டிக் நோயாளர்கள் அங்கே அனுமதிக்கப்படுவார்கள். வடமாகாணத்தில் ஏற்கனவே இயங்கி வருகின்ற கோப்பாய் மற்றும் கிளிநொச்சி தொற்றுநோய் வைத்தியசாலைகளுக்கு மேலதிகமாக கிளிநொச்சியிலே பாரதிபுரத்திலே ஒரு நிலையம் அமைக்கப்பட்டு இயங்க ஆரம்பித்திருக்கின்றது. முல்லைத்தீவிலே புதுக்குடியிருப்பிலே ஒரு சிகிச்சை நிலையம் இயங்க ஆரம்பித்திருக்கின்றது. மேலும் பல நிலையங்களை அமைப்பதற்கான நடவடிக்கைகள் தற்போது எடுக்கப்பட்டு வருகின்றன. தற்போது பரவி வருகின்ற பரம்பலிலே பல நோயாளர்கள் நோய் அறிகுறிகளுடன் இனம் காணப்படுவதை அவதானிக்கக்கூடியதற்கின்றது. பலருக்கு சுவாச தொகுதியிலே பிரச்சனை ஏற்பட்டு ஆக்சிஜன் தேவைப்படுகின்றது. தீவிர சிகிச்சை பிரிவிலே அனுமதிக்கப்பட வேண்டிய தேவையும் ஏற்படுகின்றது. வடமாகாணத்தில் இருக்கின்ற பொது வைத்தியசாலைகள் ஆதார வைத்தியசாலைகளிலே ஒரு விடுதியை தயார் செய்து வருகின்றோம். ஆண்களுக்கு ஒரு விடுதியும் பெண்களுக்காக ஒரு விடுதியுமே நோய் அறிகுறிகளுடன் காணப்படுகின்ற நோயாளர்களுக்காக தீவிர சிகிச்சை பிரிவிலே அனுமதிக்கப்பட வேண்டிய நோயாளர்களுக்காக தீவிர சிகிச்சை பிரிவுகளும் தயார்படுத்தப்பட்டு வருகின்றன. கோவிட் தொற்றோடு உறுதிப்படுத்தப்பட்ட கர்ப்பிணி தாய்மார்களின் பிரசவத்திற்காக ஒவ்வொரு மாவட்டத்திலும் மாவட்ட பொது வைத்தியசாலையிலும் ஒரு பிரசவ விடுதி இதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. அவசர சத்திர சிகிச்சை தேவைப்படுகின்றவர்களுக்கு சத்திர சிகிச்சை செய்வதற்காகவும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு சத்திர சிகிச்சை கூடமும் ஏற்பாடு செய்யப்பட்டு வருகின்றது. நுவரெலியா பகவந்தலாவ பொது சுகார பிரிவுக்குட்பட்ட பகுதிகளில் இருந்து மேலும் 20 பேருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இன்று காலை வெளியான PCR அறிக்கையின் ஊடாகவே 20 பேருக்கு தொற்றுள்ளமை தெரியவந்துள்ளது. பகவந்தலாவ பொது சுகார பிரிவில் இதுவரை 240 தொற்றாளர்கள் இனம் காணப்பட்டுள்ளனர். புதிதாக இனம் காணப்பட்ட தொற்றாளர்களில் நோர்வுட் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பில்லிங்போனி தோட்ட பகுதியில்
பதினோரு தொற்றாளர்களும் ஹட்டன் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட போடைஸ் தோட்டப்பகுதியில் ஏழு தொற்றாளர்களும் நார்வுட் செயின்ட் ஜான் கிளரி கீழ் பிரிவு தோட்டப்பகுதியில் இரண்டு தொற்றாளர்களும் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். கிளிநொச்சி போலீஸ் நிலையத்தில் பணியாற்றும் 14 போலீசாருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. நேற்று முன்தினம் கிளிநொச்சி போலீஸ் நிலையத்தில் பணியாற்றும் 22 போலீசாருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தொற்றுக்குள்ளான போலீசாருடன் நெருக்கமான தொடர்பில் இருந்த போலீசார் தனிமைப்படுத்தப்பட்டிருந்தனர். அவர்களுக்கு மேற்கொள்ளப்பட்ட பிசிஆர் பரிசோதனை முடிவுகள் இன்று வெளியாகியுள்ளன. அதன் அடிப்படையில் புதிதாக 14 பேருக்கு தொற்று ஏற்பட்டுள்ளமை உறுதி செய்யப்பட்டுள்ளது. அதனால் கிளிநொச்சி போலீஸ் நிலையத்தைச் சேர்ந்த கொரோனா தொற்றுக்குள்ளான போலீசாரின் மொத்த எண்ணிக்கை 36 அதிகரித்துள்ளது. மட்டக்களப்பு நகரில் முன்னெடுக்கப்பட்ட ரபிட் ஆன்டிஜென் பரிசோதனையில் 8 நபர்களுக்கு கொரோனா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக சுகார வைத்திய அதிகாரி தெரிவித்துள்ளார். இன்றைய தினம் மட்டக்களப்பு நகரில் போலீசானால் கைது செய்யப்பட்டவர்கள் மற்றும் தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்ட 110 நபர்களுக்கு முன்னெடுக்கப்பட்ட ரபிட் ஆன்டிஜென் பரிசோதனையில் 8 நபர்களுக்கு கொரோனா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக சுகார வைத்திய அதிகாரி தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு சுகார் வைத்திய அதிகாரி அலுவலக வைத்தியர் கிரிசுதன் தலைமையில் மட்டக்களப்பு வைத்தியசாலை ஆய்வுக்கூட தொழில்நுட்பவியலாளர்களுடன் சுகார வைத்திய அதிகாரி அலுவலக சுகார பிரசுரர்கள் இணைந்து மட்டக்களப்பு காந்தி பூங்கா முன்றலில் ரபிட் ஆன்டிஜென் பரிசோதனைகளை முன்னெடுத்திருந்தனர். மட்டக்களப்பு மாநகர எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் COVID-19 கொரோனா வைரஸ் பரவலை கட்டுப்படுத்துவது தொடர்பான விழிப்புணர்வு நடவடிக்கைகளும் எழுந்தமான ரபிட் ஆன்டிஜென் பரிசோதனைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. கல்முனை வடக்கு சுகார பணிமனையின் அதிகாரி வைத்தியர் ஆர் கணேஸ்வரன் தலைமையிலான பொது சுகார பரிசோர் அடங்கிய குழுவினர் கல்முனை பிரதேசத்தில் கொரோனா தொற்றை கட்டுப்படுத்துவதற்கான செயற்பாட்டில் ஈடுபட்டுள்ளனர். கல்முனையில் மேற்கொண்ட 78 பேருக்கான ஆன்டிஜென் பரிசோதனையில் 5 பேருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டிருப்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. கொரோனா தொற்றுக்குள்ளானவர்களில் கல்முனையில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேரும் பிரதேசலக உத்தியோகஸ்தர் ஒருவரும் உள்ளடங்குவதாக பிராந்திய சுகார வைத்திய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதனையடுத்து குறித்த நபர்களின் குடும்பங்கள் சுயதனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதுடன் தொற்றுக்குள்ளானவர்கள் சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். கல்முனையில் அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களிலும் வீதிகளில் செல்வோருக்கும் எழுமாற்றாக ஆன்டிஜென் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. கொரோனா தொற்று காரணமாக யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தில் இரு கிளைகள் மூடப்பட்டுள்ளன. யாழ்ப்பாண மாவட்ட மேலதிக அரசாங்காதிபர் மருதலிங்கம் பிரதீபனுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்ட நிலையில் மாவட்ட செயலக இரு கிளைகள் மூடப்பட்டுள்ளதுடன் 22 பேரிடம் இன்று பிசிஆர் பரிசோதனைக்காக மாதிரி பெறப்பட்டுள்ளது. மாவட்ட செயலக நிர்வாக கிளை மற்றும் ஸ்தாபன கிளை ஆகிய பகுதிகள் முழுமையாக மூடப்பட்டு அங்கே பணியாற்றும் சகல பணியாளர்களும் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் மேலதிக அரச அதிபருடன் அண்வித்து பணியாற்றியவர்களிடம் இன்று பெறப்பட்ட மாதிரிகளின் பரவேற்றின் அடிப்படையில் மாவட்ட செயலகத்தின் பல கிளைகளின் உத்தியோகத்தர்களுக்கு பிசிஆர் பரிசோதனை மேற்கொள்வது தொடர்பில் தீர்மானிக்கும் நிலைமை ஏற்பட்டுள்ளது. யாழ் மாவட்ட செயலகத்தில் 450 மேற்பட்ட ஊழியர்கள் பணியாற்றுகின்ற நிலையில் இன்று சுமார் 100 பேர் மட்டுமே பணிக்கு சமூகம் அளித்திருந்தனர். முகக்கவசம் அணியாதவர்கள் தூக்கி செல்லப்படுகின்றமை தொடர்பில் போலீஸ் ஊடக பேச்சாளர் விளக்கம் அளித்துள்ளார். இந்த நிலையில் மாவட்ட ரீதியான கொரோனா கட்டுப்பாட்டு நடவடிக்கைகள் தொடர்பில் நோக்கலாம். தொடர் கண்காணிப்பு நடவடிக்கைகளை தொடர்ந்தே போலீசார் கொரோனா சீருடையில் முகக்கவசம் அணியாதவர்களை தூக்கிச் செல்வதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதிபொலிஸ்மா அதிபர் அஜித் ரோஹன தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று ஊடகங்களுக்கு வெளியிட்டுள்ள காணொலி பதிவிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இவ்வகையும் அத சந்துதா தினேதி விசேஷன்ம ஒப்ப காரியாலிட்டு பெமினின அவஸ்தா வேண்டு புலுவான் இவ்வகையும் காரியாலின் பிட்டவையான அவஸ்தா வேண்டு புலுவான். இன்று திங்கட்கிழமை வேலை நாளாக உள்ளபடியினால் தொழில் நிமித்தம் அலுவலகத்திற்கு செல்ல வேண்டும். ஆகவே தொடர்ந்தும் முகக்கவசத்தை அணிந்திருக்க வேண்டியது அவசியமாகும். அத்துடன் சுகாதார விதிமுறைகளை மீறுபவர்களுக்கு எதிரான சுற்றிவளைப்பு நடவடிக்கைகள் தொடர்ந்தும் இடம்பெறும். அதுவும் பொது போக்குவரத்து சாதனங்களில் பயணிப்பவர்கள் தொடர்பிலான கண்காணிப்பு நடவடிக்கைகள் தொடர்ந்தும் இடம்பெறும். அதற்கமைய பேருந்தில் ஆசனங்களுக்கு அமையவே பயணிகள் அனுமதிக்கப்பட வேண்டும். அதேபோல் வாடகை கார் மற்றும் முச்சக்கர வண்டிகளில் இருவர் மாத்திரமே பயணிக்க முடியும். இந்த விதிமுறைகள் உரிய வகையில் பின்பற்றப்படுகின்றதா என்பது தொடர்பில் ஆராய்வதற்கான கண்காணிப்பு நடவடிக்கைகள் தொடர்ந்தும் இடம்பெறும். அதற்கமைய செயல்படுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். மேலும் பேருந்து சாரதிகள் ஆசனத்திற்கு தகுந்த அளவிலான பயணிகளை மாத்திரம் ஏற்ற வேண்டும். அத்தோடு பயணிகளை முகக்கவசம் அணிந்திருக்குமாறு அறிவுறுத்த வேண்டும். இவற்றை தொடர்ச்சியாக கடைபிடிக்க வேண்டியது அவசியம்.
முக்கியமானதாகும். இந்த விதிமுறைகளை மீறும் பட்சத்தில் வாகன சாரதிகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படுவதுடன் வாகனமும் பறிமுதல் செய்யப்படும். அத்துடன் முகக்கவசம் அணியாதவர்களை கைது செய்வதற்காக போலீஸ் விசேட குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. ஆகவே குறித்த போலீஸ் குழுவினர் கொரோனா சீருடையில் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். மக்களுடைய நலனை கருத்தில் கொண்டே போலீசார் இவ்வாறாக சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். முகக்கவசத்தை அணியாதவர்களை போலீசார் தூக்கிச் செல்வதை அவதானிக்க முடிகின்றது. இவ்வாறு தூக்கிச் செல்வதற்கு எதிரான வகையிலான கருத்துக்கள் சமூகத்தில் முன்வைக்கப்படுகின்றன. இருப்பினும் அவ்வாறு தூக்கி செல்லப்படுபவர்கள் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டதன் பின்னராகவே அவ்வாறு தூக்கி செல்லப்படுகின்றனர். இவ்வாறு தூக்கி செல்வதற்கு எதிரான வகையிலான கருத்துக்கள் சமூகத்தில் முன்வைக்கப்படுகின்றன. இருப்பினும் அவ்வாறு தூக்கி செல்லப்படுபவர்கள் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டதன் பின்னதாகவே அவ்வாறு தூக்கி செல்லப்படுகின்றனர். விசேட விதமாக பல தடவைகள் அவர்கள் முகக்கவசம் அணிந்திருக்காமையினாலேயே இவ்வாறாக தூக்கி செல்லப்படுகின்றனர். மாறாக பொதுமக்களின் அடிப்படை உரிமையை மீற வேண்டும் என்ற நோக்கம் போலீசாருக்கு இல்லை. அவஸ்தாவலதி போலீஸ்நதாரின் அதால புத்களின் ஒசுவாகனியாமத் தப்னட் லபினோ மே பிலிபாந்தவ நிராத்திரேன் சமாஜியாம். கொரோனா தாக்கத்தின் மத்தியில் அத்தியாவசிய பொருட்கள் மக்களை சென்றடைய புதிய பொறிமுறை உருவாக்கப்படுவதன் மூலம் மக்கள் நடமாட்டத்தை குறைக்க முடியும் என கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபர் ரூபபதி கேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார். பிரதமர் அலுவலகத்தினால் விடுக்கப்பட்டுள்ள சுற்று நிருபத்திற்கு அமைவாக மக்கள் நடமாட்டத்தை குறைக்கும் நோக்கில் நடமாடும் வர்த்தக நிலையங்களை கிராமத்திற்கு எடுத்து செல்வதன் மூலம் மக்கள் நடமாட்டத்தை குறைக்க முடியும் என கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபர் ரூபபதி கேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார். இன்று மதியம் கிளிநொச்சியில் இடம்பெற்ற கொரோனா தடுப்பு தொடர்பான விசேட கலந்துரையாடலின் பின்னர் இவ்வாறு குறிப்பிட்டார். கமல்ல அபிவிருத்தி சேவை நிலையங்களால் வழங்கப்படுகின்றதான பசலை விநியோகத்தை துரிதப்படுத்தி வழங்குவதற்குரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளும்படியாகவும், அதே வழியில வருங்காலங்களிலே இயற்கை பசலைகளோடு சேர்ந்ததான விவசாய நடவடிக்கைகள் மேற்கொள்ளும்படியாகவும் விவசாயிகள் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். எங்களுடைய பிரதேசங்களிலே ஏதாவது ஒரு பிரதேசம் முடக்கப்படுகின்ற சந்தர்ப்பங்களிலே அத்தியாவசிய சேவைகளை வழங்குவது தொடர்பான செயற்பாடுகளை நாங்கள் கிரமமாக நடத்துவதற்கான ஒரு பொறிமுறையை உருவாக்க வேண்டிய தேவை இருக்கிறது. தொடர்ச்சியாக மக்களுக்கான அந்த நடமாடும் விற்பனை நிலையங்களை கொண்டு செல்வதன் ஊடாக மக்களுடைய நடமாட்டத்தை குறைப்பதற்கு முடியுமாக இருக்கும் என்கின்ற விடயங்களும் நாங்கள் இந்த இடத்திலே கலந்துரையாடி இருக்கின்றோம். அலுவலகத்திலே மட்டுப்படுத்தப்பட்ட ஆளுநருடன் அலுவலக நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கும், குறிப்பாக அத்தியாவசிய சேவைகளில் ஈடுபடுகின்ற அலுவலரை கொண்டு நாங்கள் செயற்பாடுகளை மேற்கொள்வதற்கு மன அறிவுறுத்தல்களை அனைத்து உத்தியோகங்களுக்கும் வழங்கியிருக்கின்றோம். வர்த்தக நிலையங்களுடைய பணியாளர்கள் எப்பொழுதும் அவசங்கள் அணிந்தபடி விற்பனை நிலையங்களில் விற்பனை செயற்பாடுகளில் ஈடுபடுமாறும், அதே வேளையிலே நுகர்வுக்காக வருகின்றவர்களும் அவ்விதமான செயற்பாடுகளை மேற்கொள்வதை உறுதிப்படுத்திக் கொள்ளுமாறும் கேட்டிருக்கின்றோம். சுகாதார திணைக்களம் இது தொடர்பான கண்காணிப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள இருக்கிறது. தனிமைப்படுத்தப்பட்டுள்ள குடும்பங்களுக்கு அரசாங்கத்தினால் வழங்கப்படும் உதவிகள் உரிய காலப்பகுதிக்குள் கிடைப்பதில்லை என்ற பச்சிடப்பள்ளி தவிசாளரின் கருத்தை கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபர் ரூபபதி கேதீஸ்வரன் மறுத்துள்ளார். தனிமைப்படுத்தப்பட்டுள்ள குடும்பங்களுக்கு அரசாங்கத்தினால் வழங்கப்படும் உதவிகள் உரிய காலப்பகுதிக்குள் கிடைப்பதில்லை என்ற பச்சிலைப்பள்ளி தவிசாளரின் கருத்தை கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபர் ரூபபதி கேதீஸ்வரன் மறுத்துள்ளதுடன் உரிய காலப்பகுதிக்குள் உதவிகள் வழங்கப்படுவதாக தெரிவித்துள்ளார். கடந்த 6ஆம் தேதி கிளிநொச்சி ஊடக மையத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் பச்சிலைப்பள்ளி பிரதேசவை தவிசாளர் சுப்பிரமணியம் சுரேன் அரசாங்கத்தினால் வழங்கப்படும் தனிமைப்படுத்தப்பட்டவர்களுக்கான உதவிகள் உரிய காலப்போதியில் கிடைப்பதில்லை எனவும், தனிமைப்படுத்தல் காலப்போதி நிறைவு பெற்ற பின்னரே கிடைப்பதாகவும் குற்றம் சுமத்தியிருந்தார். அத்துடன் தமது பிரதேச சபையினால் தனிமைப்படுத்தப்பட்ட நபர்களுக்கு உதவிகளை வழங்கி வருவதாகவும், மாவட்ட செயலகத்தின் இழுப்பறை நிலையே இதற்கு காரணம் எனவும் குறிப்பிட்டிருந்தார். கொடிகாமத்திற்கு பக்கத்தில் பச்சிலைப்பள்ளி பிரதேசம் இருப்பதன் காரணமாக 2 தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டு அவர்களுக்குரிய மருத்துவ வசதிகள் மேற்கொள்ளப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. 21 குடும்பங்கள் அன்னளவாக இன்று வரை தனிமைப்படுத்தலில் நிறுத்தப்பட்டிருக்கின்றார்கள். தனிமைப்படுத்தல் காலத்தில் உதவிகளை பெற்று அந்த பிரதேச மக்களுக்குரிய கடந்த காலங்களில் வழங்கியிருக்கின்றோம். எதிர்வரும் காலங்களிலும் இவ்வாறான உதவிகளை நாங்கள் செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த விடயம் தொடர்பில் கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபர் ரூபதி கேதீஸ்வரனிடம் இன்று வினவப்பட்டது. அதற்கு பதிலளித்த அரசாங்க அதிபர், உதவிகள் உரிய காலப்போதியில் அவர்களுக்கு கிடைக்கப்பெறுவதாகவும், தனிமைப்படுத்தப்பட்டவர்களின் விவரம் திரட்டப்பட்டு வழங்கப்பட்ட பின்னர் உடனடி நடவடிக்கை முன்னெடுக்கப்படுவதாகவும் தெரிவித்தார். இது தொடர்பில் தமக்கு முறைப்பாடு எதுவும் கிடைக்கவில்லை எனவும், அவ்வாறு கிடைத்தால் அதற்கு அமைவாக நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அரசாங்க அதிபர் குறிப்பிட்டார். தனிமைப்படுத்தப்படுகின்றவர்களுடைய விவரங்கள் கிராம சேவையாளர்களால் உறுதிப்படுத்தப்பட்ட பின்னர் உடனடியாகவே வழங்குவதற்குரிய ஆலோசனைகள் தான் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அவ்வாறு காலம் தாழ்த்தி வழங்கப்படுவதற்கான ஏற்பாடுகள் தொடர்பாக அறிக்கையிடப்படுமாக இருந்தால் நாங்கள் தொடர்பான துரித நடவடிக்கை மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கும்.
அமெரிக்க பல்கலைக்கழகம் கொரோனா தொடர்பில் இலங்கைக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் தெரிவித்துள்ளார். செப்டம்பர் மாதமாகும் போது கொரோனா வைரஸ் தொற்றால் 20,000 பேர் உயிரிழக்கக்கூடிய அச்சுறுத்தல் நிலை காணப்படுவதாக வாஷிங்டன் பல்கலைக்கழகம் எச்சரிக்கை விடுத்துள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் காரியாலயத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். அமெரிக்காவை சேர்ந்த வாஷிங்டன் பல்கலைக்கழகத்தை சார்ந்த IHME என்ற ஒரு நிறுவனம் ஒரு அறிவித்தலை அபாய எச்சரிக்கை விடுத்திருக்கின்றது. இப்படி நிலவை போனால் செப்டம்பர் வரை வரும் பொழுது 20,000 பேர் இறந்து போக வாய்ப்பு இருப்பதாக இலங்கையில் இருப்பதாக சொல்கிறார்கள். நாள் மரணம் ஒவ்வொரு நாளும் 250 தொடுவதற்கு வாய்ப்பு இருப்பதாக சொல்கிறார்கள். இதை அரசாங்கம் எச்சரிக்கை ஏற்க வேண்டும். தற்போதைய அரசாங்கத்தை ஆட்சிக்கு கொண்டு வர முன்னின்ற பௌத்த மத தலைவரான முருத்தட்டுவை ஆனந்த தேரரே தற்போது அரசாங்கத்தின் நிலைமையை பார்த்து அதிருப்தி வெளியிடும் நிலைமை ஏற்பட்டுள்ளது. வீதிகளில் மக்கள் இறப்பது மாத்திரமே எஞ்சியுள்ளதாக அவர் மனம் வருந்தி கூறுகின்றார். அரசாங்கம் விடும் பிழைகளுக்கு அவரும் பொறுப்பு கூற வேண்டும். அரசாங்கத்தை உருவாக்கிய பல பௌத்த பிக்குமார்கள் குறிப்பாக முருத்தடிகளை ஆனந்த என்ற குழுமில் வாழக்கூடிய பிரதான பிக்கு பௌத்த தலைவர் இலங்கை மக்களுக்கு இன்று தெருவிலே விழுந்து இருந்த போது மாத்திரமே சுதந்திரம் இருப்பதாக மன நொந்து கூறுகின்றார். அரசாங்கத்தை உருவாக்கிய ஒருவர் அவர் உருவாக்கிய அரசாங்கம் செய்யும் பிழைகளுக்கு அவரும் பொறுப்பு கூற வேண்டும். அரசாங்கம் கொரோனா தொற்று நிலைமையை மூடி மறைக்கும் செயற்பாட்டில் ஈடுபடுவதாக இலங்கை ஆசிரியர் சங்க பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தனியார் துறை ஊழியர்கள் தனிமைப்படுத்தப்படும் பட்சத்தில் 14 நாட்கள் அவர்களின் சொந்த விடுமுறையிலேயே செல்ல வேண்டிய நிலைமை காணப்படுவதாக அகில இலங்கை ஆசிரியர் சங்க பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இன்று கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் இவ்வாறு குறிப்பிட்டார். நாடளாவிய ரீதியில் கொரோனா வைரஸ் தொற்று பரவல் வீரியமடைந்துள்ளது. இதன் காரணமாக தனியார் துறைசார் ஊழியர்கள் பாரிய சவாலை எதிர்கொண்டுள்ளனர். ஏனெனில் அவர்கள் தனிமைப்படுத்தலுக்கு உள்ளாகும் பட்சத்தில் குறித்த 14 நாட்களும் அவர்களுக்கு விடுமுறை இல்லை. மாறாக அவர்களுடைய தனிப்பட்ட விடுமுறையில் செல்ல வேண்டிய நிலைமை ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பில் அரசாங்கத்திடம் முறையான வேலை திட்டம் ஒன்றும் இல்லை. இந்நிலையில் அரசாங்கம் குறித்த விடயங்களை மூடிமறைக்கும் விடயங்களிலேயே ஈடுபடுகின்றது. அதனை நாம் கடுமையாக கண்டிக்கின்றோம். இந்த நிலைப்பாடு ஊடகங்களின் ஊடாக வெளியேறுவதை தடுக்க ஊடகங்களை அச்சுறுத்தும் நடவடிக்கையை அரசாங்கம் மேற்கொண்டுள்ளது. அதே போன்று அரசாங்கம் அவர்களை மிரட்டுகின்றது. சுகாதார துறைசார் தொழிற்சங்கங்களின் கருத்துக்களை தாம் கேட்கப் போவதில்லை என்ற கருத்தை அமைச்சர் சனஜியா சுமன வெளியிடுகின்றார். அவ்வாறாயின் தொழிற்சங்கங்களின் கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என்ற கருத்தை அரசாங்கம் வெளியிடுகின்றது. இது பிழையான விடயமாகும். அரசாங்கம் கொரோனா வைரஸ் தொற்றின் மூன்றாம் அலையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவராது ஊடகங்களையும் கொரோனா தொடர்பில் தமது கருத்துக்களை வெளியிடுபவர்களையும் அச்சுறுத்தும் நடவடிக்கையில் ஈடுபடுகின்றது. அனைத்து தரப்பினர்களுடைய கருத்திற்கும் மதிப்பளித்து அவர்கள் கூறும் சரியான கருத்திற்கு மதிப்பளிக்க வேண்டியதே தற்போதைய நிலைப்பாட்டில் பொருத்தமானதாக இருக்கும். மாறாக பாராளுமன்ற வரப்பிரசாதத்தை பயன்படுத்தி இவ்வாறாக கருத்து தெரிவிப்பவர்களை ஏசுவது முறையற்ற விடயமாகும் என குறிப்பிட்டுள்ளார். தனியார் பஸ் சேவையாளர்களுக்கு தடுப்பூசி வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு தனியார் பஸ் உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் கோரிக்கை விடுத்துள்ளார். சகல தனியார் பஸ் சேவையாளர்களுக்கும் இவ்வாரத்துக்குள் கொரோனா தடுப்பூசியை ஏற்றாவிடில் பஸ் சேவைகளில் இருந்து விலகிக் கொள்வதற்கு ஒன்றிணைந்த தீர்மானம் எட்டப்பட்டுள்ளது என தனியார் பஸ் உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் கெமுனு விஜயரத்ன தெரிவித்தார். எதிர்வரும் 17 தேதி வரையிலும் அரசாங்கத்துக்கு காலக்கெடு விதித்துள்ளோம் என தெரிவித்த தனியார் பஸ் உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் கெமுனு விஜயரத்ன அதற்கிடையில் சகல தனியார் பஸ்களின் சேவையாளர்களுக்கும் தடுப்பூசியை ஏற்றுவதற்கான வழிவகைகளை அரசாங்கம் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்றும் கூறினார். தனியார் பஸ் நடத்துனர்கள் மற்றும் சாரதிகளில் பலர் கொரோனா வைரஸ் தொற்றுக்கு உள்ளாகியுள்ளனர் என்றும் அவர் குறிப்பிட்டார். பொதுமக்களுடன் நேரடியாக தொடர்புகளை பேணுகின்ற பொது போக்குவரத்து சேவைகளில் ஈடுபட்டிருக்கும் சகல பஸ்களின் பணியாளர்கள் புகையிரதம் உள்ளிட்ட ஏனைய போக்குவரத்து துறைகளை சார்ந்தவர்களுக்கும் இந்த தடுப்பூசியை பெற்றுக் கொடுப்பதற்கு அரசாங்கம் நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் தனியார் பஸ் உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் வலியுறுத்தியுள்ளார். இலங்கையர்கள் மலேசியாவுக்குள் நுழைய தடை விதிக்கப்பட்டுள்ளது. இலங்கை உள்ளிட்ட 4 நாடுகளைச் சேர்ந்தவர்கள் நாட்டிற்குள் நுழைவதற்கு தடை உத்தரவினை மலேசியா பிறப்பித்துள்ளது. இலங்கை, பங்களாதேஷ், பாகிஸ்தான் மற்றும் நேபாளம் ஆகிய நாடுகளிலிருந்து வரும் பயணிகள் மலேசியாவிற்குள் உள்நுழைவதற்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தெற்காசிய நாடுகளில் அதிகரித்து வரும் கொரோனா தொற்று பரவல் நிலையை அடுத்தே இவ்வாறு பயணத்தடை விதிக்கப்பட்டுள்ளது. ராஜதந்திர கடவுச்சீட்டு வைத்திருப்பவர்கள் மற்றும் அதிகாரிகளுக்கு இந்த தடை உத்தரவு பொருந்தாது என மலேசிய சிரேஷ்ட அமைச்சர் இஸ்மாயில் யாகூப் தெரிவித்தார். கடந்த ஏப்ரல் மாதம் முதல் இந்திய பயணிகள் மலேசியாவிற்குள் நுழைய தடை விதிக்கப்பட்டிருப்பதுடன் தெற்காசிய நாடுகளில் இருந்தான கப்பல்கள் வருகைக்கும் கடும் கட்டுப்பாடுகளை மலேசியா பிறப்பித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.
இந்தியாவில் உள்ள இளைஞர்களை அழைத்து வர நடவடிக்கை எடுக்க உள்ளதாக அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க தெரிவித்துள்ளார். வைத்திய நோக்கத்திற்காக அல்லது வேறு காரணங்களுக்காக இந்தியாவிற்கு சென்றிருக்கும் இளைஞர்களை மீண்டும் நாட்டிற்கு அழைத்து வருவதற்கான வேலைத்திட்டம் விரைவாக முன்னெடுக்கப்பட உள்ளதாக அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க தெரிவித்துள்ளார். எதிர்வரும் வாரத்தில் இது தொடர்பான தீர்மானம் எடுக்கப்பட உள்ளதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஹம்பகா மாவட்டத்தில் நிர்மாணிக்கப்பட்டு வரும் 2000 கட்டில்களை கொண்ட கோவிட் மத்திய நிலையத்தை அமைச்சர் பார்வையிட்ட பின்னர் கருத்து தெரிவிக்கும் போதே அமைச்சர் இதனை தெரிவித்தார். இந்தியாவிலிருந்து இலங்கை வரும் சுற்றுலா பயணிகளின் வருகை 2 வாரங்களுக்கு தடை செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கைக்கு 500 மில்லியன் அமெரிக்க டாலர் சலுகை கடன் வழங்க கொரிய வங்கி முன்வந்துள்ளது. இலங்கைக்கு 500 மில்லியன் அமெரிக்க டாலர்களை சலுகை கடனாக வழங்குவதற்கான உடன்படிக்கையில் கொரிய எக்ஸிம் வங்கி கைச்சாத்திட்டுள்ளதாக நிதியமைச்சர் தெரிவித்துள்ளது. 40 வருட மீள் செலுத்துகை கால அவகாச அடிப்படையில் இந்த உடன்படிக்கை கைச்சாத்திடப்பட்டுள்ளதாக நிதியமைச்சர் தெரிவித்துள்ளது. வடக்கு மாகாணத்தில் மேலும் 37 கொரோனா தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாண மாவட்டத்தில் 36 தொற்றாளர்கள் உட்பட வடக்கு மாகாணத்தில் 37 கொரோனா தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் என வடக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் அகேதீஸ்வரன் அறிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை ஆய்வுக்கூடத்தில் 778 பேரின் மாதிரிகள் இன்று பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டன. இதன்போது யாழ்ப்பாண மாவட்டத்தில் 36 பேரும் முல்லைத்தீவு மாவட்டத்தில் ஒருவரும் தொற்றாளர்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளனர். யாழ் மாநகர சுகாதார மருத்துவ அதிகாரி பிரிவில் எழுமாற்றாக சிலரிடம் பெறப்பட்ட மாதிரிகளின் அடிப்படையில் 4 பேருக்கு கொரோனா தொற்று உறுதியாகியுள்ளது. யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை தனிமைப்படுத்தல் விடுதியில் அனுமதிக்கப்பட்ட 4 பேருக்கு தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. அவர்களில் ஒருவர் போலீஸ் உத்தியோகஸ்தர் ஆவார். யாழ் சிறைச்சாலையில் 2 பேர் தொற்றுடன் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். சண்டேபாய் சுகாதார மருத்துவ அதிகாரி பிரிவில் சுய தனிமைப்படுத்தப்பட்டிருந்த 5 பேருக்கு தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. அவர்களில் 3 பண்டத்தரிப்பு ஆயுர்வேத வைத்தியசாலை பணியாளர்கள் ஆவர். கரவட்டி சுகாதார மருத்துவ அதிகாரி பிரிவில் 2 தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. அவர்களில் ஒருவர் நெல்லியடி கடை தொகுதியில் எழுமாற்றாக பெறப்பட்ட PCR மாதிரிகளின் அடிப்படையில் வெதுப்பக பணியாளர் ஆவார். மற்றவர் அண்மையில் யாழ் சிறைச்சாலையிலிருந்து வீடு திரும்பியவர். யாழ் மாநகர சுகாதார மருத்துவ அதிகாரி பிரிவில் 22 பேருக்கு தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. அவர்களில் 18 பேர் ஏற்கனவே தொற்றாளர்களுடன் முதல்நிலை தொடர்பாளர்களாக இருந்து சுய தனிமைப்படுத்தப்பட்டவர்கள். ஏனைய 4 பேரும் எழுமாற்றாக சிலரிடம் பெறப்பட்ட மாதிரிகளின் அடிப்படையில் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். பருத்துத்துறை வைத்தியசாலை வழிநோயாளர் பிரிவில் அனுமதிக்கப்பட்ட ஒருவருக்கு தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு வைத்தியசாலை வழிநோயாளர் பிரிவில் அனுமதிக்கப்பட்ட ஒருவருக்கு தொற்று கண்டறியப்பட்டுள்ளது என வடக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் அகேதீஸ்வரன் குறிப்பிட்டுள்ளார். அனைவரும் தன்னை துரோகி என கூறுவதற்காக அரசியலிலிருந்து ஒதுங்க முடியாது என தமிழ் விடுதலை கூட்டணியின் செயலாளர் நாயகம் வி என ஆனந்த சங்கரி தெரிவித்துள்ளார். தான் செய்த குற்றத்தை நிரூபித்தால் அரசியலில் இருந்து ஒதுங்க தயார் என தமிழர் விடுதலை கூட்டணியின் செயலாளர் நாயகம் வி ஆனந்த சங்கரி தெரிவித்துள்ளார். இன்று வவுனியாவில் உள்ள சேவாலங்கா அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் இவ்வாறு குறிப்பிட்டார். பிஜேபி தீர்வுகாணக்கூடிய ஒரு வாய்ப்பு ஒன்று வந்தொன்றிருக்கு. எதிராக நின்று செயல்படுகின்ற அமைப்புகளும் இனத்தேவைகள் மாறிக்கொண்டு போகிறார். இன்றைக்கு நான் கனவும் காண முடியாது. கனவும் கண்டாலும் அது நடக்க போகிறது இல்லையா? ஒரு சந்தர்ப்பத்தை எனக்கு தந்து பாருங்கள். அந்த செல்வா ஜி பொன்னம்மன் தொண்டமான் பேரால் இந்த பிரச்சனை தீர்க்க முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு. ஒரு வீரன் புத்தளத்திலிருந்து பொறிகண்டி போகிற இடம் 2.5 மக்கள் அவ்வளோ இருக்கும் கொண்டு வந்தால் என்ன இருக்கு? 3 லட்சம் 4 லட்சம் ஜனிச்சது. இந்த 22 பேர் பார்லிமெண்ட்டில் விடுதலை பிள்ளையன் சாரில் போன முடிச்சு சொன்ன 22 ஒரு தராதல் பேசுகிறாரு. சமஸ்தியை தள்ளாமட்டு சிங்களவர்களே சொல்லி 1 லட்சத்தாலும் தோத்து எங்களோட சின்னத்தினால் ஓட் பண்ண விட இல்லை. அது என்ன காரணம் சொன்னீங்களா? காரணம் உங்களுக்கு இதாக கிடைச்சது சன்மானம் கிடைச்சது. நான் செய்த குற்றத்தை இதான் நீ செய்த குற்றம் உனக்கு எல்லாம் அரசியல் சரியா போனால் போ தரா இருக்கு. சும்மா நீங்கள் எல்லாருமே துருவு என்றால் நான் போக முடியுமா? நாடாளுமன்ற உறுப்பினர் கரிஷ் போன்றவர்களின் குரோத பார்வையை இனமுறம்பாடுகளுக்கு காரணம் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் தவராசா கலையரசன் தெரிவித்துள்ளார். முஸ்லிம் காங்கிரசின் பிரதி தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான கரிசை போன்றவர்களின் குரோத பார்வையே இன முரண்பாடுகளுக்கு காரணம் என பாராளுமன்ற உறுப்பினர் தவராசா கலையரசன் தெரிவித்துள்ளார். இன்று நண்பகல் பாராளுமன்ற உறுப்பினர் தவராசா கலையரசன் தனது அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் இந்த கருத்தினை முன்வைத்துள்ளார். இந்த நாட்டில் சிறுபான்மை சமூகத்திற்கு ஏற்படுத்தப்படுகிற அந்த அநீதிகளை எல்லாம் ஓரம் தள்ளிவிட்டு கல்முனை வடக்கு பிரதேசம் விடயத்தில் மாத்திரம் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் பாராளுமன்ற உறுப்பினர் கரிஸ் அவர்கள் ஏன் அக்கறை காட்டுகின்றார்?
தமிழர்களுக்கு ஏற்படுத்தப்பட்ட அநீதிகள், அவர்கள் அங்கு ஒரு அனாதைகளாக வாழுகிற ஒரு சூழல் தான் இருந்து கொண்டிருக்கிறது. அது தொடராக இருக்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய அவா. இப்பொழுதும் இருக்கின்ற வடக்கு பிரதேசத்தின் அதிகாரங்களை இல்லாமல் செய்து தங்களுடைய அதிகாரங்களை திணிப்பதற்காகத்தான் இந்த கரிசை போன்ற அரசியல்வாதிகள் துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த கரிசை போன்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கும் வரைக்கும் தமிழ் பேசு மக்கள் மத்தியிலே ஒரு நல்லுறவை ஏற்படுத்த முடியாது. தோட்ட தொழிலாளர்களுக்கு 1000 ரூபாய் சம்பளம் கிடைத்தாலும் மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் தீரவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். தொழிலாளர்களை தனிமைப்படுத்தி தொழிற்சங்கங்களை முடக்கும் நோக்கிலேயே பெருந்தோட்ட கம்பெனிகள் சந்தாபனம் அறவிடுவதை நிறுத்தியுள்ளதாகவும் அதற்கு எதிராக போராட தயார் எனவும் மலைய மக்கள் முன்னணியின் தலைவரும் ஐக்கிய மக்கள் சக்தியின் நுவரெலியா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான வேனா ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். இன்று நுவரெலியா ஹட்டனில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் இவ்வாறு குறிப்பிட்டார். தோட்ட நிர்வாகங்கள் தோட்ட தொழிலாளர்களுக்கு பல்வேறு அழுத்தங்களை கொடுத்து அவர்களை நசுக்குவதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கின்றது. அவர்கள் இதுவரைக்கும் அனுபவித்து வந்த எல்லா சலுகைகளும் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது. தோட்ட தொழிலாளர்களுடைய சந்தாவை அறவிடுவதற்கு இன்று எதிர்ப்பு தெரிவித்து முதலாளிமார் சம்மேளனம் எல்லா தோட்டங்களுக்கும் கடிதம் அனுப்பியிருக்கின்றது. மலையக மக்கள் முன்னணி 10 கோரிக்கைகள் அடங்கிய விஷயத்தை இன்று நாங்கள் தொழில் ஆணையாளர்களுக்கு நாங்கள் அனுப்பியிருக்கின்றோம். கம்பெனிகள் இன்று தொழிற்சங்கங்களை அடக்குவதற்கும் தொழிலாளர்களை அடவதற்குமான நிலைமையை தான் இன்று உருவாக்கி இருக்கின்றது. கொரோனா தொற்று மலையக பகுதியிலே அதிகமாக அதிகரிக்கப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. சில இடங்கள் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஆகவே அந்த தொழிலாளர்களுக்கு இதுவரைக்கும் எந்த விதமான கொடுப்பனவோ நன்மை செய்யக்கூடிய வகையிலே எந்த விதமான நடவடிக்கையும் இதுவரைக்கும் எடுக்கப்படவில்லை என்பதுதான் உறுதி. ஏனைய பகுதிகளிலே 5000 ரூபாய் பெறுமதியான பொதிகளை கொடுத்து வருகின்றார்கள். ஆனால் இந்த மலையக பகுதிகளிலே இது 2000 ரூபாய் ஆக்கப்பட்டது, சுருக்கப்பட்டது, ஏன் என்பது புரியாத புதிராக இருக்கின்றது. ரசாயன உரம் கிருமிநாசினிகள் போன்றவற்றை பாவிக்க கூடாது என்று அரசாங்கம் உடனடியாக எடுத்த தீர்மானம் முற்றுமுறையான பிழையாகும். ரசாயன போரத்தை படிப்படியாக குறைக்க வேண்டும் என்பது எங்களுடைய கருத்தாக இருக்கின்றது. இதை ஒரே நேரத்தில் குறைக்கப் போனால் எந்த விதமான வளர்ச்சியும் மரக்கறி உற்பத்தியிலே கிடைக்காத ஒரு சூழ்நிலை ஏற்படும். தேயிலை தோட்டங்களுக்கும் இது பாதிக்கும். தேயிலை தோட்டங்களுடைய உற்பத்தியும் 40% வீழ்ச்சி ஏற்படும். இப்பொழுதே 1000 ரூபாய் கொடுப்பதற்கு அழுகின்ற இந்த கம்பெனிகள் 40% வீழ்ச்சி ஏற்படும் பொழுது இந்த சம்பளத்தை மீண்டும் கொடுப்பதற்கான சிரமங்கள் ஏற்படும். எந்த பயிற்சியுமே இந்த ரசாயன உரம் இல்லாமல் இன்று இலங்கையிலே செய்ய முடியாத என்ற ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. அதற்கு மாற்று திட்டத்தை உருவாக்கி அதற்கு பிறகு இந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது நாங்கள் அரசாங்கத்திற்கு எச்சரிக்கின்றோம். ஒரு தொகையான தடுப்பூசிகளை மலையக பகுதிகளுக்கும் வழங்க வேண்டும். இவர்களுக்கு இந்த தடுப்பூசியை கொடுப்பதற்கான நடவடிக்கை எடுக்கும்படி நாங்கள் சொல்லியிருக்கின்றோம். கிடைக்கின்ற ஒரு பகுதியாவது இந்த மலையகத்திலே இருக்கின்ற பாதிக்கப்பட்ட மக்களுக்காவது கொடுக்கப்பட வேண்டும் என்பதை நாங்கள் வலியுறுத்துகின்றோம். கிளிநொச்சி இரண்டமடு குளத்தின் கீழ் செய்கை தொடர்பில் இன்று கலந்துரையாடப்பட்டுள்ளது. கிளிநொச்சி இரணிமடு குளத்தின் கீழ் செய்கை மேற்கொண்டுள்ள விவசாய அமைப்புகளுடனான கலந்துரையாடல் கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தில் இன்று நடைபெற்றுள்ளது. கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபர் ரூபவதி கேதீஸ்வரன் தலைமையில் இன்று பிற்பகல் 2 மணியளவில் ஆரம்பமான கலந்துரையாடலில் செய்கை மேற்கொள்ளப்பட்ட விடயங்கள் தொடர்பில் விரிவாக ஆராயப்பட்டுள்ளது. இரணிமடு குளத்தின் கீழ் 17710 ஏக்கர் செய்கைக்கு தீர்மானம் எடுக்கப்பட்டது. அதற்கு அமைவாக கடந்த மாதம் முதல் விதைப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன. இந்த நிலையில் அனுமதிக்கப்பட்டதற்கு மேலதிகமாக அண்ணளவாக 1600 ஏக்கருக்கு மேல் சட்டவிரோதமாக செய்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக விவசாய அமைப்புகளால் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அதனால் மேலதிக விதைப்புகளை அளிப்பதா இல்லையா என்பது தொடர்பில் கலந்துரையாடப்பட்டுள்ளது. கிருமிநாசினி உரவைகளுக்கும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். நாட்டில் கிருமிநாசினி மற்றும் உர வகைகளுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். இச்சூழல் காரணமாக விவசாயத்தை மேற்கொண்டு வரும் விவசாயிகள் மற்றும் மேட்டு நில பயிர் செய்கையாளர்கள் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளதாக கவலை தெரிவித்துள்ளனர். அந்த வகையில் கிளிநொச்சி கண்டாவளி பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட பகுதிகளில் விவசாயிகள் மற்றும் திருவையாறு வட்டக்காட்சி என பல பகுதிகளில் விவசாயத்தில் ஈடுபட்டுள்ள விவசாயிகள் வெண்டி, கத்தரி, போஞ்சி, பயிற்றை, தக்காளி, பாவல், மரவள்ளி போன்ற பயிர்களை மேற்கொண்டு வருகின்றனர். உரிய நேரத்தில் கிருமிநாசினி தெளிக்கப்படாத காரணத்தினாலும் உரிய காலத்தில் உரம் விசுறப்படாத காரணத்தினாலும் சிறந்த விளைச்சலை பெற முடியாது போயுள்ளதாகவும் அதிக விலை கொடுத்து கிருமிநாசினி மற்றும் உரவகைகள் வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். மேலும் தற்பொழுது கொரோனா அச்ச நிலையால் வெளி மாவட்டங்களுக்கு தமது மரக்கறிகளை கொண்டு செல்ல முடியாதமையால் உள்ளூர் சந்தைகளில் விற்பனை செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் விவசாயிகள் தெரிவித்துள்ளனா்.
உள்ளூர் சந்தையில் விற்பனை செய்யும் வியாபாரிகள் தம்மிடம் மிக குறைந்த விலைக்கு கொள்வனவு செய்து அதிக லாபத்திற்கு விற்பனை செய்வதாகவும் இதன் காரணமாக தாம் பாதிக்கப்படுவதாகவும் விவசாயிகள் கவலை வெளியிட்டுள்ளனர். கொரோனா சூழ்நிலையில மருந்து பசல எல்லாம் கூடிய விலைக்கு வாங்கக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கு. ஆனப்படியால் பயிர்களுக்கு போதுமான மருந்து பசல வைக்க முடியாமல் இருக்கிறது. இதுக்கு ஒரு நல்ல முடிவு எடுத்து இந்த பசலை மருந்து விலையை குறைச்சி தரும்படி சால்முடையும் கேட்டுக்கொள்கிறேன். விவசாய பொருள்களை கொண்டு போய் சந்தைப்படுத்துறதுக்கு பெரிய சிரமமாக கிடக்கு. நான் கொண்டு போகிற மரக்கறிகளையும் அடிமட்ட விலைக்கு கேட்டு நுகர்வோரும் அதனால் பாதிக்கப்படுறாங்க, விவசாயம் பாதிக்கப்படுறாங்க, வியாபாரியும் பாதிக்கப்படுறாங்க. ஆனப்படியால் அதிகாரிகள் எங்களுக்கு இந்த ஒரு நல்ல விலையாக கிடைக்கிறதுக்கு ஆவணம் செஞ்சு தரும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். வடக்கு மாகாணத்தில் தற்காலிகமாக சுகாதார தொண்டர்களாக பணியாற்றியவர்கள் இன்று வடக்கு மாகாண ஆளுநர் செயலகம் முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். வடக்கு மாகாணத்தில் தற்காலிக சுகாதார தொண்டர்களாக பணியாற்றிய 970 சுகாதார தொண்டர்களுக்கும் நிரந்தர நியமனம் வழங்கப்பட வேண்டும் என வடக்கு மாகாண ஆளுநர் செயலகம் முன்பாக இன்று கவனிப்பு போராட்டம் நடாத்தப்பட்டுள்ளது. யுத்த காலத்தில் சேவையாற்றிய 840 பேர் சுகாதார தொண்டர்களாக வடக்கு மாகாண சபையினால் உள்வாங்கப்பட்டனர். பின்னர் முன்னாள் வடக்கு மாகாண ஆளுநர் ரெய்னோல்ட் குரே காலத்தில் 130 சுகாதார தொண்டர்கள் தற்காலிகமாக கடமையாற்றிய நிலையில் அவர்களையும் இணைத்து 970 பேர் சுகாதார தொண்டர்களாக பணி நிரந்தர நியமனம் கேட்டு போராடி வருகின்றனர். சுகாதார தொண்டர்களுக்கான நேர்முக தேர்வு இரு தடவைகள் இடம்பெற்ற நிலையில் ஊழல்கள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டதை அடுத்து இறுதி யுத்தத்தின் போது கடமையாற்றிய சுகாதார தொண்டர்கள் இறுதியாக இடம்பெற்று நேர்முக தேர்வுக்கு அளிக்கப்படவில்லை. இந்த நிலையில் சகல ஆவணங்களும் ஏற்கனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் கையளிக்கப்பட்ட நிலையில் நேர்முக தேர்வுக்கு தம்மை அழைக்காமல் பெரும் ஏமாற்றத்தை தருவதாக போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்தனர். அதனால் வடக்கு மாகாணத்தில் சுகாதார தொண்டர்களாக நிரந்தர நியமனம் கேட்டு விண்ணப்பித்த 970 பேருக்கும் நியமனத்தை வழங்க வேண்டும் என சுகாதார தொண்டர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வடமாகாண சுகார தொண்டர்கள் என்பது 970 பேர். யுத்த காலத்தில் இருந்தே 840 சுகார தொண்டர்கள் வடமாகாண சபையினூடாக ஆளுநர் ஆபீஸில் இருக்குது. பெண்கள் வீதம் 70 வீதமாக உள்ளது, ஆண்கள் வீதம் 10 வீதமாக உள்ளது என்று கூறி 130 ஆண் சுகாதார ஊழியர்களை உள்வாங்கினது. ஆனால் இன்று வரைக்கும் எங்களுக்கு அந்த நியமனம் வழங்கப்படவில்லை. இன்டர்வியூ ஒன்று வைத்து 455 பேர் உள்வாங்கப்பட்டார்கள். அதில் முறைகேடு நடந்தது. 388 பேருக்கு நியமனம் வழங்குவதாக கூறி இப்பொழுது எங்களையும் குழப்பி எங்களுக்கும் இந்த நியமனத்துக்கு ஒரு முடிவில்லாமல் நாங்கள் இப்படி தெருவாக வீதியோரங்களில் அலைந்து திரிகிறோம். COVID-19 காரணம் மிக வேகமாக பரவி கொண்டிருக்கிற காரணத்தினால் 18ஆம் தேதி வரை இதை நாங்கள் நிறுத்தி வைத்துவிட்டு மீண்டும் 18ஆம் தேதிக்கு பிறகு நிச்சயமாக நாங்கள் எங்களுக்கு ஒரு முடிவு யாராவது அழைத்து எங்களுக்கு ஒரு முடிவு இல்லை என்றால் நாங்கள் நிச்சயமாக இந்த போராட்டத்தில் இறங்கி எங்களுக்கான தீர்வை பெற்றுக்கொள்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். 2 தடவை நேர்முக தேர்வு நடைபெற்றது. முதல் தடவையில் நேர்முக தேர்வு இடம்பெற்றது, 488 பேருக்கு கிடைக்கப்பெற்றது. 2வது நேர்முக தேர்வு இடம்பெற்றது, அதில் வந்து 388 பேர். 970 பேருக்கும் நியமனத்தை வழங்கினா சந்தோஷமா இருக்கும். சகல ஆவணங்களும் இருக்கு, அவ்வளவு ஆவணத்தையும் பயந்து கொண்டோம். இந்த ஒரு தீர்வும் இல்லை, இன்றையில பேர்களும் வரையில. 2வது முறை வந்தவர்கள் வந்து கூடினதுக்கு காரணம் பழைய லிஸ்டில் இருந்து கொஞ்சம் பேரை புதுசாக இருந்த வாலண்டியர்களை இணைச்சு கொண்டதால தான் நாங்கள் பழைய ஆட்கள் நாங்கள் விடுபட்டு இருக்கிறோம். 388 பேர்கிட்ட நியமனமும் அதில் வந்து வேலை செய்தவங்க 180 பேர் தான். 388 பேர்கிட்ட நியமனமும் முறைகேடான நியமனம்ன்றக்காக இது வழங்கப்படக்கூடாது. இதை நிறுத்தி 970 பேருக்கும் நியமனத்தை பெற்றுத்தரணும்னு சொல்லி கேட்டுக்கொள்வோம். வடக்கு மாகாண சபையினால் உறுதிப்படுத்தப்படும் சுகாதார தொண்டர்களுக்கு மாத்திரமே நிரந்தர நியமனங்கள் வழங்கப்படும் என கடற்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். வடக்கு மாகாண சபையினால் உறுதிப்படுத்தப்படும் சுகாதார தொண்டர்களுக்கு மாத்திரமே நிரந்தர நியமனங்கள் வழங்கப்படும் எனவும் தெரிவு சேவை மூப்பு அடிப்படையில் முன்னெடுக்கப்படும் எனவும் கடற்றொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். இன்று இரவு கடற்றொழில் அமைச்சரின் ஊடக பிரிவு ஊடகங்களுக்கு அனுப்பி வைத்துள்ள அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதில் இன்று நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தின் போது குறித்த விடயம் தொடர்பாக ஜனாதிபதியுடன் விரிவாக ஆராயப்பட்ட நிலையில் தன்னுடைய நியாயங்களை ஏற்றுக்கொண்ட ஜனாதிபதி மேற்குறிப்பிட்டவாறு நியமனங்களை வழங்க தீர்மானித்துள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். வடக்கு மாநிலத்தைச் சேர்ந்த சுகாதார தொண்டர்கள் நிரந்தர நியமனமின்றி பல வருடங்களாக கடமையாற்றி வருகின்றனர். அவர்களின் நிரந்தர நியமனம் தொடர்பாக அமைச்சரவை கூட்டங்களில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவினால் தொடர்ச்சியாக வலியுறுத்தப்பட்டு வந்த நிலையில் 100,000 வேலைவாய்ப்பு திட்டத்தினூடாக நிரந்தர நியமனம் வழங்குவதற்கு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ மற்றும் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ ஆகியோர் தீர்மானித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. எஞ்சிய பட்டதாரிகளுக்கு அரசாங்கம் வேலைவாய்ப்பை வழங்க வேண்டும் என ஒன்றிணைந்த வேலையில்லா பட்டதாரிகள் சங்கம் ஒருங்கிணைப்பாளர் தென்னை ஞானாந்தர் தேரர் வலியுறுத்தியுள்ளார். எஞ்சியுள்ள வேலையில்லா பட்டதாரிகளுக்கான வேலைவாய்ப்பை வழங்காது அரசாங்கம் காலம் கடத்துவதாக ஒன்றிணைந்த வேலையில்லா பட்டதாரிகள் சங்க ஒருங்கிணைப்பாளர் தென்னே ஞானானந்த தேரர் குற்றம் சாட்டியுள்ளார்.
என்று கொழும்பில் இடம்பெற்ற உளவியலாளர் சந்திப்பில் இவ்வாறு குறிப்பிட்டார். நாம் மீண்டும் அரச சேவைகள் அமைச்சிற்கு சென்றோம். வேலையில்லா பட்டதாரிகளின் பிரச்சினை தொடர்பில் கலந்துரையாடுவதற்கே நாம் அங்கு சென்றிருந்தோம். ஏனெனில் 45 வயதையும் கடந்த வேலையில்லா பட்டதாரிகள் உள்ளனர். ஆனால் அவர்களுக்கான வேலைவாய்ப்பை வழங்குவதற்கு ஏதுவான நடவடிக்கைகள் இன்னமும் கூட எடுக்கப்படவில்லை. மாறாக தொடர்ந்தும் காலம் கடத்தும் நடவடிக்கையே மேற்கொள்ளப்படுகின்றது. அதேபோன்று மேலும் 5000 அதிகமான பட்டதாரிகள் வேலையின்றி இருக்கின்றனர். அத்துடன் 53,000 பேருக்கே வேலைவாய்ப்பு கிடைக்கப்பெற்றுள்ளது. அரசாங்கம் கூறியதைப் போன்று 60,000 பேருக்கும் இன்னமும் கூட வேலைவாய்ப்பு வழங்கப்படவில்லை. ஆகவே எஞ்சிய பட்டதாரிகளுக்கும் வேலைவாய்ப்பை அளிக்குமாறு மார்ச் மற்றும் ஏப்ரல் 19 தேதிகளில் அரசாங்கத்திடம் வேண்டுகோள் விடுத்திருந்தோம். இந்நிலையில் குறித்த விடயதானங்களுக்கு பொறுப்பான அமைச்சுகள் அரசியல் தீர்வுக்கு அமையவே தம்மால் உரிய நடவடிக்கை எடுக்க முடியும் என்ற கருத்தை முன்வைத்திருந்தன. ஆகவே நாம் ஜனாதிபதி செயலகத்தில் மார்ச் மாதம் கடிதம் ஒன்றை சமர்ப்பித்திருந்தோம். ஆனால் அது தொடர்பான எந்த பதிலும் நமக்கு இதுவரையில் கிடைக்கப்படவில்லை. குறித்த பிரச்சினைக்கான தீர்வை காண்பதற்காக நாம் பேச எதிர்பார்க்கும் அரசாங்கத்தின் கதவுகள் நமக்கு மூடப்பட்டுள்ளது என குறிப்பிட்டுள்ளார். அமாத்தியாசியம் அப்படி தன்னு காரணத்தமாய் ஏசந்தா தேசபாலன் தீந்து கரகன்னு தேசபாலன் தீந்து அத்திரபாசிதமாய் உன்டேக்க சலகாவலன். தற்பொழுது கிடைத்த செய்தி, மாகாணங்களுக்கிடையில் பயண கட்டுப்பாடுகளை விதிக்க கோட்டபாய ராஜபக்ச சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். கொரோனா தொற்றை ஒழிக்க அனைத்து தரப்பினருடன் ஜனாதிபதி மேற்கொண்ட கலந்துரையாடல்களின் விளைவாக எதிர்வரும் மே 30 வரை அனைத்து மாகாணங்களுக்கும் இடையில் பயண கட்டுப்பாடுகளை விதித்தல், மக்கள் ஒன்று கூடும் அனைத்து கூட்டங்களையும் ரத்து செய்தல், வர்த்தக நிலையங்களுக்குள் பிரவேசித்தல், தங்கியிருக்கக்கூடிய நபர்களின் எண்ணிக்கையை மட்டுப்படுத்தல், நோய் தொற்றாளர்கள் அதிகமாக காணப்படும் பகுதிகளை தனிமைப்படுத்துதல் போன்ற பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். இத்துடன் News@9 செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் எமது செய்தி சேவையோடு இணைந்து கொள்ளுங்கள். வணக்கம்.